Dear students, good morning. This is Srinivasan from Chemistry Department, Swami Vivekananda Matric Higher Secondary School, KK Nagar, Yelambalai. Sir, நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் உடைய என்ன பண்ணுறோம் அசிடிட்டி ஆஃப் ஃபீனால்ஸ் வந்து பார்த்தோம். முன்னாடி வந்து நம்ம ஃபீனால்ஸ் உடைய என்ன பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்தோம். அசிடிட்டி ஆஃப் ஃபீனால்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதனுடைய நேச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோன்னா அதனுடைய என்ன பண்ணுறோம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் என்ன பண்ணோம் ஃபீனால்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபீனால்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அதாவது நமக்கு தெரியும். இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரெக்ட்லி வந்து நம்ம எது என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக ஓஹெச் குரூப் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பென்சின் ரிங்கோடு என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாச்மெண்ட் ஆகிருந்தா அது நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீனால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதேமாதிரி இதனோட டைப் ஆஃப் ஹைப்ரிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி டூ ஹைப்ரிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஆர் ப்ரோ பிஆர் ப்ரோ ஹைப்ரிடேஷன் வந்து இன்வால்மெண்ட் ஆகும். இது ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 11th வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரி ரைட், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் பென்சின் வந்து என்ன பண்ணுச்சு கேட்டால் அதாவது என்ன பண்ண பென்சின் ரிங் வந்து இந்த ஹைட்ராக்சி குரூப் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறோம்னா ஒரு 3 டைப்ஸாக நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டிடியூட் குரூப் வந்து தனி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோனோஹைட்ரிக் ஃபினால்ஸ் டைஹைட்ரிக் ஃபினால்ஸ் ட்ரைஹைட்ரிக் ஃபினால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணால் கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ வந்து இந்த மோனோஹைட்ரிக் ஃபினால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீனால் என்ன பண்ணுறாங்கன்னா பென்சின் ரிங்கோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா ஹைட்ராக்சி குரூப்ஸ் திரும்பி சொல்கிறேன் பென்சின் ரிங்கோட ஒரே ஒரு ஹைட்ராக்சி குரூப் அட்டாச்மெண்ட் ஆகிருந்தால் அது வந்து நம்ம மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அதாவது மோனோஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஃபீனால்னா என்ன பண்ணுறோம் பென்சின் ரிங்கோட டேரெக்டாக ஓஹெச் குரூப் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கணும். சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓஹெச் குரூப் மட்டும் அட்டாச்மெண்ட் ஆகிருந்தால் அதுக்கு பேர் என்னம்னா ஃபீனால் சொல்லுவாங்க. அதே வந்து பென்சின் ரிங்கோ என்ன பண்ணுறோம் ஒரு மெத்தில் குரூப் வந்து ஆர்த்தோபசின் அட்டாச்மெண்ட் ஆகுது அது என்ன பண்ணுவோம் ஓ கிரஸால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரஸால் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால் கூட வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட் ஆகுது. ஃபீனாலில் வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து சப்ஸ்டிட் ஆனால் அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கிரஸால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதிலே அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் வந்து அதே மாதிரி அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேமா, அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த ஸ்ட்ரக்சர் நான் வச்சுக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணுறோன்னா பென்சின் ரிங்கு. இந்த பென்சின் ரிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு சிஹெச் 3 குரூப் அட்டாச்மெண்ட் ஆகிருந்தால் என்ன பண்ண நேம் சொல்லுவாங்கன்னா டொலுவின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் டொலுவின் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும். புரியுதுமா, பென்சின் ரிங்கோட ஒரு மெத்தில் குரூப் அட்டாச்மெண்ட் வந்தால் டொலுவின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்த்தோ கிரஸால் அடுத்து என்ன பண்ணால் மெட்டா கிரஸால் அண்ட் என்ன பண்ணால் பாரா கிரஸால் அதாவது என்னோடய இது ஆல்ரெடி நமக்கு வந்து சப்ஸ்டியூன்ட் பொறுத்து டிபெண்ட் பண்ணி சொல்கிறோம். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் நியரஸ்ட் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து அது வந்து ஆர்த்தோ. அடுத்து வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து அதுக்கு நேம் சொல்லுவாங்க பாரா. ஆர்த்தோக்கும் பாராவுக்கும் மெட்டு இன்பிட்வீன் இருந்தால் நமக்கு என்ன பார்த்து நேம் சொல்லுவாங்கன்னா மெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நேம் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஆர்த்தோ பாரா என்ன பண்ணால் மெட்டா அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்கலாம். அடுத்தது எம் கிரஸால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எம் கிரஸால் அடுத்து என்ன பண்ணால் பி கிரஸால் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோ என்ன பண்ணுறோம் இதுக்கு வந்து ஐயூபிஎஸ்சி நேம் கொடுத்தா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒன்று இதுக்கு வந்து 2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் 2 மெத்தில் ஃபினால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1 2 அடுத்து என்ன பண்ணால் 3. அப்போ 3 மெத்தில் என்ன சொல்லுவோம் அடுத்து என்ன பண்ணுவோம் 1 2 3 4. அப்போ வந்து இதுக்கு நேம் என்ன சொல்லுவோம் 4 மெத்தில் ஃபினால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா, சரி. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் டைஹைட்ரிக் ஃபினால்ஸ் வந்து பார்க்கலாம். புரியுதுமா, அந்த டைஹைட்ரிக் ஃபினால்ஸில் வந்து நமக்கு என்ன பார்த்து சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 2 OH குரூப் அட்டாச்மெண்ட் வந்து நம்ம நேம் என்ன சொல்லலாம் டைஹைட்ரிக் ஃபினால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுப்பா, அதாவது என்ன பண்ணுவோம் இங்கே வந்து நம்ம வந்து நல்லா பாருங்கள் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ஓஹெச் குரூப் அட்டாச்மெண்ட் இதில் வந்து 2 OH குரூப் அட்டாச்மெண்ட் ஆகிருந்தால் நமக்கு என்ன பண்ண நேம் சொல்லுவாங்கன்னா டைஹைட்ரிக் ஃபீனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம் இதுக்கு வந்து நேம் என்ன 1.2 டைஹைட்ராக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபீனால் அப்போ என்ன பண்ணுறோம்னா பென்சின் சொல்லுவோம். புதுமா, அதாவது என்ன பண்ணுறோம் இப்போ வந்து ரெண்டு குரூப் என்ன அட்ஜசன் அட்ஜசன் அதாவது இது எப்படிப்பா சொல்லுவாங்கன்னா இது வந்து 1 இது வந்து 2. அப்போ வந்து அட்ஜசன் அட்ஜசனில் பக்கத்தில் அட்டாச்மெண்ட்னா இது நேம் என்னப்பா சொல்லுவோம்னா என்ன பண்ணுவோம் 1.2 டைஹைட்ராக்ஸி பென்சின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து என்ன பண்ணுறோம் 1.4 பொசிஷனில் இருக்குது இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி 1, இது வந்து 1 இதுக்கு இன்பிட்வீன் 2 அடுத்து இதுக்கு என்ன பண்ண 3. ஸோ அப்போ வந்து இது என்ன நேம் சொல்லுவாங்கன்னா 1 2 அடுத்து என்ன பண்ணுறோம் 3. ஸோ அப்போ வந்து இதுக்கு நேம் என்ன சொல்லுவோம் 3 ஹைட்ரோ 1.3 டைஹைட்ராக்சி பென்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட் பொசிஷனில் அட்டாச்மெண்ட் ஆயிருந்தா புரியுதுங்களா நேர் ஆப்போசிட் பொசிஷன் அட்டாச் பண்ணால் அதுக்கு நேம் என்ன குயினால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1.4 டைஹைட்ராக்சி பென்சின் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4 1.4 டைஹைட்ராக்சி பென்சின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து நமக்கு என்ன பண்ணுறோம்னா ட்ரைஹைட்ரிக் ஃபினால். இப்போ ட்ரைஹைட்ரிக் ஃபினாலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ட்ரைஹைட்ரிக் ஃபினாலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மூணு ஹைட்ராக்சி குரூப் வந்து அட்டாச்மெண்ட் ஆகும். இந்த 3 ஹைட்ராக்சி குரூப்பும் ஒரே சீரீஸில் அட்டாச்மெண்ட் ஆகிருந்தால் அதுக்கு நம்ம நேம் என்ன சொல்லலாம் அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா பைரோக்ளோரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இது வந்து காமன் நேமு. மூணு ஹைட்ராக்சி குரூப்ஸ் என்ன பண்ணோம், அட்ஜஸ்டன் பக்கத்தில் பக்கத்தில், அதாவது ஒன்றோட ஒன்றா என்ன பண்ணோம், பக்கத்தில் பக்கத்தில் அடிச்சிருந்தோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், பைரோக்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு இந்த ஹைட்ராக்சி குரூப் வந்து மறந்துடுங்க, இப்போ நேர் ஆப்போசிட்லேருந்து அது நேம் நேம் வேறு கூட பார்த்துருக்கோம், குயினால் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வந்து குயினால் கூட வந்து ஒரு ஹைட்ராக்சி குரூப் அட்டாச் பண்ணுறாங்க, ஹைட்ராக்சி குயினால் அப்படின்னு சொல்லி நேம் வந்து கொடுக்கணும். அப்படிதான் ஹைட்ராக்சி குயினால் அப்படின்னு சொல்லி நேம் வந்து நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து என்னென்ன பொசிஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர். அப்போ வந்து என்ன பண்ணால், 1.4 ட்ரை ஹைட்ராக்சி பென்சின் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 5 6 1 2 3 4 5 6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், பைரோக்ளிசினால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பைரோக்ளிசினால் என்ன பண்ணுறோம்னா, ஒன்றாவது கார்பன் ஆட்டம்ஸ்லையும் தேர்ட் கார்பன் ஆட்டம்ஸ்லையும் ஃபோர்த்து ஃபிஃப்த்து கார்பன் ஆட்டம்ஸ்லையும் என்ன பண்ணோம், ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறாங்க, ஹைட்ராக்சிக் போன் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, பைரோக என்ன பண்ணோம், பைரோக்ளிசினால் அப்படின்னு சொல்லி நேம் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட்டட் ஃபினால்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த சப்ஸ்டியூட்டட் ஃபினால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபினால் கூட வந்து வேறு ஏதாவது குரூப் வந்து அட்டாச்மெண்ட் இருக்குதுமா. ஜென்ரலாக வந்து பாருங்கள், இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஓஹெச் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபினால் கூட வந்து ஒரு என்ஹெச் டூ குரூப் அட்டாச்மெண்ட் இருந்தால் இங்கே வந்து ஆர்த்தோ அமினோ ஃபினால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எங்கெச் டூ குரூப் தான் ஆர்த்தோ அமினோ ஃபினால் சொல்லுவோம். அடுத்து என்னவா பண்ணுறாங்கன்னா, ஆர்த்தோ அமினோ ஃபினால் அப்படின்னு சொல்லி நேம் வந்து கொடுத்துட்றோம். புரியுதுமா. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து சப்ஸ்டியூட்டில் வந்து பிஃப் அதே ஃபினால் கூட வந்து ஒரு ஆல்டிகேட் குரூப் அட்டாச்மெண்ட் இருந்தால் ஆர்த்தோ ஹைட்ராக்சி, அதாவது இதனோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சிஹெச்ஓன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சிஹெச்ஓன்னு சொல்லலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்தமாதிரி ஆர்த்தோ, இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறோம், இது பக்கத்துக்கு வந்து ஆர்த்தோ ஹைட்ராக்சி என்ன பண்ணுறா, பென்சால்டிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு நேர் ஆப்போசிட் இருந்தால் பாரா ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புதுமா. அது இதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக இதுக்கு நேம் வந்து பாரா பாருங்கள், இந்த இந்த காமோட அப்படியே மறந்துடுங்க. மறந்துட்டு என்ன பண்ணுவோம், பென்சாயிக் ஆசிட் பென்சின் ரிங்கில் வந்து ஒரு சிஓஹெச் குரூப் அட்டாச் வந்து அது பேர் பென்சாயிக் ஆசிட்ஸு. அதில் வந்து பா டே நேர் ஆப்போசிட் பொசிஷன் வந்து அதுக்கு நேம் என்ன சொல்லுவோம், பாரா. அப்போ பாரா பொசிஷன் வந்து ஒரு ஓஹெச் குரூப் அட்டாச் பண்ணால் அது பாரா ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புதுமா. அடுத்து என்ன பண்ணுவோம், ஓரியன்ட் என்ன பண்ணுறோம், ஆர்சினால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்சினால்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி என்ன படிச்சுக்கன்னா, அதாவது டைஹைட்ரிக் ஃபீனாலில் வந்து ஒரு மெத்தில் குரூப் வந்து அட்டாச்மெண்ட் ஆகுது. அதாவது இதுக்கு நேம் என்ன சொல்லுவோம், ஆர்சினால். அதாவது 3.5 டைஹைட்ராக்சி டொலுவின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒன் 3.5 1 1 1 2 3 4 5 6 3.5 டைஹைட்ராக்சி டொலுவின் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், டொலுவின் என்ன பண்ணுறோம், ஒரு பென்சின் ட்ரிங்க் கூட வந்து என்ன பண்ணிச்சு கேட்டால் ஒரு என்ன பண்ணுறோம் கேட்டால் ஒரு பென்சின் ட்ரிங்க் கூட ஒரு வந்து சிஹெச் த்ரீ குரூப் அட்டாச்மெண்ட் ஆகிருந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், நேம் சொல்லலாம் டொலுவின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.